ரைட்டு. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நபிகளாரின் பொன்மணிகள். கொஞ்சம் பார்ப்போம்மா. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு செயல் தப்பாயிடுச்சுனா, சரியா வரலனா, இப்படி செஞ்சிருந்தா கரெக்டா இருக்கும், இன்னைக்கு செஞ்சிருந்தா சரியா இருக்கும், அப்படியே நாமளே யோசிச்சு யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்படி சொல்றதுலாம் சரியா? நபி சொல்லியிருக்காங்க, செயல் நடந்துருச்சுனா அது அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்குது அப்படின்னு நினச்சி அதை ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி செஞ்சா சரியா இருக்கும், அப்படி செஞ்சது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றது சைத்தானுடைய செயல். எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்குது, அல்லாஹ் நினைச்சாதான் செய்யறோம், எல்லாத்துக்கும் நண்பன் ஒண்ணு அப்படின்னு நினைக்கணும். இன்ஷா அல்லாஹ் நபி சொன்ன மாதிரியே நினைப்போமா? ஒருத்தவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார் சூழல எதை விட்டு அதிகமாக பாதுகாப்பில் தேடுவீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு நபி சொன்னாங்கன்னா, கடன் வாங்குவதை விட்டும் அல்லாவிடம் அதிகமாக பாதுகாப்பில் தேடுவேன். ரெண்டாக்கா, கடன் வாங்கும் போது தான் ஒருத்தவங்க போய் சொன்னும் செய்யணும், கொடுத்த வாக்க நிறைவேற்றாமலும் போகிறோம். கடன் வாங்குறது மூலயமா இந்த ரெண்டு தவறு செய்யவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அல்லாஹ் கிட்ட நம்ம அனைவரும் கடன் வாங்காமல இருக்க அசாகவில் தேடுவோம். என்ன வாக்கு கொடுத்தா துரோகம் செய்வான், நேர்மை தவறி நடப்பான். இந்த நாலு குணம் உள்ளவங்க நயவஞ்சகன் அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ கடன் வாங்கினாக்கோ நயவஞ்சனோட ரெண்டு பண்பு வந்துடும்ல, பொய் சொல்கிறதும் கொடுக்க வாக்க மீறுறதும். அதனால தான் நபி சொல்லி கடனை விட்டு பாதுகாப்பில் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கடன் வாங்காம இருக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் உதவி புரிவானாக. ஆமீன். ரொம்பவே சர்வசாதாரணமா போய் சொல்லிட்டு இருக்கோம், தேவையில்லாம அவசியமே இல்லாம போய் சொல்லிட்டு இருக்கோம். எப்படி சொல்லிருக்காங்க, மற்றவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக கூட போய் சொன்னாக்கா அவனுக்கு கேடுதான், அவன் நாசமாகட்டும் அப்படின்னு நபி சொல்றாங்க. இனிமேலாவது வயசெல்லாம் இருக்கு, அதான் நம்மளை பாதுகாக்கணும். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இந்த நாலு குணம் உடையவங்க தன்னோட ஈமான முழுமைப்படுத்தி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன நாலு குணம்? ஃபஸ்ட்டு, எதை விரும்பினா மூலம் அல்லாஹ் கக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கணும். பொதுவாகவே பெற்றவங்களுக்கு பிள்ளைங்கள் பிடிக்கும், கணவனை மனைவிக்கு பிடிக்கும், பிள்ளைகளுக்கும் பெற்றவங்களும் பிடிக்கும். இந்த மாதிரி பிடிச்ச விஷயத்துக்கு கூட அல்லாஹ்வோட அன்புக்காக தான் இவங்க மேலேயும் அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கணும். இப்ராஹிம் நபி உங்க மகன் இஸ்மாயில் மேலே அன்பு வச்சிருந்தாலும் அல்லாவோட அன்புக்காக எல்லாம் பலி கொடுக்க சொன்னதும் யோசிக்காம சீர தனியா தயாராகினாங்களே, அந்த மாதிரி அல்லாவுக்காக மற்றவங்களை நேசிக்கணும். அடுத்தது, மற்றவங்களை வெறுத்தாலும் அல்லாவுக்காகவே வெறுக்கணும். யார்ட்டாவது ஏதாவது கேட்டு கொடுக்கலனாக்கா நமக்கு அவங்கள பிடிக்காது,
இருக்காங்களை நம்ம மற்றவங்களை விற்கிறது அல்லாவுக்காக மற்றவங்களை விற்கணும். அப்படின்னா என்ன? அல்லாவோட சிந்தனையே நமக்கு வரவிடாத வாழ்வுக்கு யாரையும் நம்ப விற்கமாக்கிக்க கூடாது. அடுத்தது, அல்லாவுக்காகவே எதையும் யாருக்கும் கொடுக்கணும். தான தர்மம் செஞ்சாக்கா பெருமைக்காகவோ பேருக்காகவோ கொடுக்காம அல்லாவுக்காகவே கொடுக்கணும். அடுத்தது, ஒரு விஷயத்த செய்யாம இருக்கணும்டா, அதுவும் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்படின்றதுக்காக சரியா இருக்கும், செய்யாம இருக்கணும். நாய குணம் தான் முழுமையா இருந்துச்சுன்னா ஈமானும் உங்களுக்கு முழுமையா இருக்கும். என்னென்ன குணம் அது? அல்லாவுக்காகவே விரும்பணும், அல்லாவுக்காகவே விற்கணும், அல்லாவுக்காகவே கொடுக்கணும், அல்லாவுக்காகவே தடுக்கணும். இன்ஷால்லா இந்த நாலு குணமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு எல்லாம் அல்லாஹ் செய்வானாக. ஆமீன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த பெல்லையும் அமுத்துங்க. அப்பத்தான் என்னோட வீடியோ உங்கள் எல்லாரும் தேடி வரும். ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஸ்டோரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.